வணக்கங்க நம்ம இப்போ பார்க்குறது பிரியா கணபதி யூடியூப் சேனல் நம்ம ஒரு உளுந்து வடை பார்க்கலாம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கால் கிலோ உளுத்தம்பருப்பை நான் ஊற வச்சு வச்சுருந்தேங்க உளுத்தம்பருப்பு பருப்பு ஊற வைக்கும்போதே கொஞ்சோண்டு பச்சரிசியும் சேர்த்து ஊற வச்சுருங்க ஒன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரைண்டரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு சிட்டிக்க சோட்டா மாவு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு சிட்டிக்க சீட்டா சோட்டா மாவு அப்புறம் தேவையான அளவு உப்பு அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் நம்ம நம்பரில் சேர்த்துக்கலாம் இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கணிங்க நல்லாயிருக்கும் அப்புறம் பச்சை மிளகா அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் தலை கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அப்புறம் வெங்காயம் பொடி பொடியாக தேவையான அளவு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு தான் கட் பண்ணேன் கரெக்டாக இருந்துச்சு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து வடை போடுற ஐடியா வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுற ஐடியா இல்லை அதனால தான் நான் உளுந்து வைக்கிறதெல்லாம் காட்டல இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சரி என் பொண்ணு நான் எடுக்கிற மம்மி வீடியோ நீ போடு மம்மி அப்படி சொல்லிட்டு சொன்னாலா அதனால் தான் இது பண்ணிட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மாவு உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மாவு வந்து கட்டியாக அரைச்சிக்கோங்க இங்கே பாருங்கள் நான் கடாயை வச்சு எண்ணெய் சூடாயிடுச்சு தண்ணியில் கையை நினச்சிட்டு இலையிலலாம் தட்ட வேணாம் கையிலே சும்மா இப்படி எடுத்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி நம்ம போட்டுடலாம் அது சூப்பராக வரும் வடை இலையெல்லாம் வச்சு தட்டிக்கிட்டு இருந்தால வேலைக்கு ஆகாது எனக்கு செட் ஆகாது கையிலையே சும்மா தண்ணி அப்பப்போ நினச்சிட்டு நம்ம கையிலே எடுத்து போட்டுடலாம் சூப்பராக வரும் வடை கொஞ்சம் மாவு மட்டும் கட்டியாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் எண்ணெய் கோத்துக்கும் கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் மிக்சி ஜாரில் விட இந்த உளுந்த வடைக்கு கிரைண்டரில் போட்டால் தான் நல்லா வரும் அதேமாதிரி எல்லா வடையும் நம்ம சுட்டுக்கலாங்க சும்மா சூப்பராக இருந்ததுங்க வடை பசங்க மம்மி சூப்பராக இருக்கும் மம்மி வடைன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வடையெல்லாம் போட்டு திருப்பிடலாம் என் பொண்ணு அதங்காட்டி ஓடிட்டா நான் ஒரு கையிலேயே வச்சுட்டு நானே பண்ணேன் நான் ஆ அது பாருங்க வடை சும்மா சூப்பராக இல்லை அப்படியே சுட்டு அப்படியே சாப்பிட்ணும் போல இருந்தது இருந்தாலும் கேமராவில் உங்களுக்காக வீடியோவில் காட்டணும்ல அதனால் அப்படியே எடுத்து தட்டில் வச்சுட்டேன் வடை சூப்பராக இருக்கா செஞ்சு சாப்பிடுங்க செம்மையாக இருந்தது எல்லா வடமாவே நான் சுட்டுட்டேன் அப்புறங்க வடை சூப்பரு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை பாருங்க ரெண்டு வரல அப்படி பிச்சோடனே பிச்சு கிச்சு வடை ஆனால் க்ரன்ச்சியாகவும் இருந்தது ஏன்னா பச்சரிசி சேர்த்ததுனால கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் சூப்பராக இருந்தது தேங்க் யூ ஃபார் வாட்சிங்